இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்டை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குரு நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். நமது நிறுவனத்தின் தலைப்புச் செய்திகள். மிகப்பெரிய இயந்திர கோளர்களை முன்கூட்டியே அறிந்து தவிர்த்த நமது ஆபரேஷன் குழுவினர். சில்வர் அவார்டு வென்ற ஜாசிகுடா சிபிபி சிஹெச்பி மெக்கானிக்கல் குழுவினர். ஷட்டவுன் பணிகளை திறன்பட செய்து முடித்த பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர். சிபிஎம் இன்ஜினியர் உதவியுடன் ஃபேனை வெற்றிகரமாக பேலன்சிங் செய்த ஏஎச்பி மெக்கானிக்கல் குழுவினர். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மிகப்பெரிய இயந்திர கோளர்களை முன்கூட்டியே அறிந்து தவிர்த்த ஆபரேஷன் பணியாளர்கள். நமது நிறுவனம் பணி சார்ந்த புரிதல்களை தொழிலாளர்கள் அனைவரும் அறியும் வகையில் பணியிடத்தில் தினமும் பணி சார்ந்த விளக்கங்களை அனைவரிடத்திலும் எடுத்துக் கூறி பணியாளர்கள் அனைவரும் பணியின் முக்கியத்துவத்தை அறிந்து தனது பணியில் சிறப்பாக செயல்படவும் இயந்திரங்களில் ஏற்படும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான கோளாறுகளை உடனுக்குடன் அறிந்து அதனை தவிர்க்கும் வகையிலும் அனைவரும் தயார் நிலையில் இருக்க தொடர்ச்சியாக பல முன்னேற்பாடுகளை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. இம்முயற்சியின் பலனாக சமீப காலங்களில் அதிகப்படியான அளவு மிகப்பெரிய அளவிலான இயந்திர கோளாறுகள் தொடர்ச்சியாக கன்வேயர் ஆபரேட்டர்கள் மூலம் தவிர்க்கப்பட்டு வருகிறது. இதில் கடந்த வாரம் மட்டும் ஐபிபி மற்றும் ஜேஐடிபிஎல் பணியிடங்களில் சுமார் 2 மேஜர் பிரேக்டவுன்களை முன்கூட்டியே அறிந்து தவிர்த்துள்ளனர். நமது ஐபிபி சைட்டில் ஆபரேஷன் பணியின் போது கன்வேயர் 2A பெல்ட் ஆனது சுமார் 200 mm வித் த்ரூ கட் ஆனதை நமது கன்வேயர் ஆபரேட்டர் திரு வெனுந்தர் புஜாரி அவர்கள் கவனித்து உடனடியாக கன்வேயர் இயக்கத்தினை நிறுத்தி ஆபரேஷன் கண்ட்ரோல் ரூம் தகவல் கொடுத்ததன் மூலம் அதன் மொத்த அளவான 650 மீட்டர் பெல்ட்டை சேதத்தில் இருந்து பாதுகாத்துள்ளார். அதே போன்று நமது JITPL சைட்டிலும் ஆபரேஷன் பணியின் போது கன்வேயர் 3A ஹெட் ஸ்னப் புள்ளி பிளம்மர் பிளாக் போல்ட் டேமேஜ் ஆனதை கவனித்த கன்வேயர் ஆபரேட்டர் திரு சுனில் ராத் கன்வேயர் இ ஸ்டாப்பை அப்ளை செய்து உடனடியாக இயக்கத்தினை நிறுத்தி ஆபரேஷன் கண்ட்ரோல் ரூம் தகவல் கொடுத்ததன் மூலம் மிகப்பெரிய சேதத்தை தவிர்த்துள்ளார். இவர்களை ஜாசிகுடா ஐபிபி மற்றும் JITPL சைட்டின் ரெசிடென்ட் மேனேஜர் மற்றும் டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். சில்வர் அவார்டு வென்ற சார்ஜிகூட சிபிபி சிஹெச்பி மெக்கானிக்கல் குழுவினர். நமது சிபிபி வேதாந்தா குழுமமானது சிறப்பான பணியினை போட்டியின் மூலம் தேர்ந்தெடுத்து அதற்கு தகுந்த விருதினை கொடுத்து கௌரவித்து வருகிறது. அவ்வகையில் சிபிபி சைட்டில் பேஸ் 1 பெடல் ஃபீடர் A1 ஏரியாவில் ஸ்பில்லேஜினால் ஹவுஸ் கீப்பிங் மனித வளம் விரயத்தையும் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதை சந்தித்து வந்தனர். இதற்கு தீர்வு காண நமது மெக்கானிக்கல் குழுவினர் சூற்றில் கூடுதல் கைட் பிளேட் இணை டேப்பர் ஆக பொருத்த வேண்டும் என திட்டமிட்டனர். பின்னர் கிளையண்டிடம் அனுமதி பெற்று மேற்கண்ட சூட் மாடிபிகேஷனை இதன் விளைவாக ஸ்பில்லேஜ் ஆனது கட்டுப்படுத்தப்பட்டு மனித வள விரயம் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனை பாராட்டும் வகையில் கடந்த 10 ஆகஸ்ட் அன்று சிபிபி விஐஎல் சிஇஓ மிஸ்டர் அபிஜித் பாட்டி அவர்கள் நமது சிபிபி மெக்கானிக்கல் மேனேஜர் திரு சத்யராஜ், மிஸ்டர் ஆசிட் மொஹன்டி, இன்ஜினியர் மிஸ்டர் சந்தோஷ்குமார் ஜென்னா, மிஸ்டர் தீபக் குமார் பட்டேல் மற்றும் ஃபிட்டர் மெஹபன் பெஹரா ஆகியோருக்கு சில்வர் அவார்டு விருது மற்றும் அதற்குரிய சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் சைட் RM மற்றும் DRM ஆகியோர் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். ஷட்டவுன் பணிகளை திறன்பட செய்து முடித்த பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர். நமது பிபிடி தளத்தில் ஷிப் லோடிங் மற்றும் வேகன் அன்லோடிங் தொடர்ச்சியாக இருப்பதனால் சிஸ்டம் ஆனது தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிறது. இதனால் மெயின்டெனன்ஸ் பணியினை உரிய நேரத்தில் மேற்கொள்வது சிரமமாக இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் கிளையண்ட் ரிசீவிங் மற்றும் ஷிப்பிங் ரூட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பணிக்காக ஷட்டவுன் கொடுத்தனர். இதனை சரியான முறையில் பயன்படுத்திய மெக்கானிக்கல் குழுவினர் மேஜர் பணியினை செய்து முடித்தனர்.
RR2 ஹாப்பர் ரயில் டிராக் முழுவதும் பழமையடைந்திருப்பதாலும் மிகவும் தேய்மானம் ஏற்பட்டிருப்பதாலும் அந்த டிராக் பழுதடைந்திருப்பதை மெக்கானிக்கல் குழுவினர் கண்டறிந்து 97.6 மீட்டர் ரயில்வே டிராக் லைனை மாற்றி அமைத்தனர். இவ்வாறு ரயில்வே டிராக்கை மாற்றி அமைப்பது கடந்த 16 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. RC1 LHS சைடு லூப் சிலிண்டர் ஆயில் லீக்கேஜ் அதிகமாக இருப்பதையும் ஐபின் பேரிங் சற்று விலகி இருப்பதையும் நமது மெக்கானிக்கல் குழுவினர் PM மூலம் கண்டறிந்து அதனை ஷட்டவுன் நேரத்தில் மாற்றியமைத்தனர். R8 கன்வேயரில் டேக் அப் டாப் பிளண்ட் புள்ளி ஸ்ட்ரக்சர், கவுண்டர் வெயிட் பாட்டம் சேனல் மற்றும் ட்ரோலி ரயில் ஆகியவை தேய்மானத்தின் காரணமாக பழுதடைந்துள்ளதை நமது மெக்கானிக்கல் குழுவினர் கண்டறிந்து அதனை மாற்றியமைத்தனர். மேற்கண்ட சவால் நிறைந்த இப்பணியினை நமது மெக்கானிக்கல் குழுவினர் தகுந்த நேரத்தில் திறன்பட செயல்பட்டு எந்தவித சேஃப்டி வயலேஷன் இன்ஜுரி இல்லாமல் செய்து முடித்தனர். மேலும் இதன் மூலம் சிஸ்டம் அவைலபிலிட்டியை மேம்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. CBM இன்ஜினியர் உதவியுடன் ஃபேனை வெற்றிகரமாக பேலன்சிங் செய்த AHP மெக்கானிக்கல் குழுவினர். நமது நிறுவனம் பல புது புது தொழில்நுட்பங்களை கையாண்டு வெற்றி காண்பதை நாம் யாவரும் அறிந்ததே. அந்த வகையில் நமது CPP சைட்டில் ஃபேனில் ஏற்பட்ட பழுதினை பேலன்சிங் மூலம் சரி செய்துள்ளனர். நமது CPP சைட்டில் CBM துறையைச் சேர்ந்த மிஸ்டர் நிலாமதப் ஷாஹு அளித்த அறிக்கையில் AHP ஃபேஸ் 2 வென்ட் ஃபேனை அதிக அளவு வைப்ரேஷன் ஏற்பட்டதை கண்டறிந்து அறிக்கையில் ஃபேன் அன்பேலன்சிங் சரி செய்யுமாறு வலியுறுத்தினார். மேலும் இம்மாதிரியான ஃபேன்களில் பேலன்ஸ் நிலையில் இருத்தல் மிக அவசியம் ஒன்றாகும். இல்லாவிட்டில் கேட்டஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் AHP மெக்கானிக்கல் குழுவினர் இதனை கருத்தில் கொண்டு CBM இன்ஜினியர் உதவியுடன் ஃபேனை வெற்றிகரமாக பேலன்சிங் செய்து முடித்துள்ளார். மேலும் வைப்ரேஷன் ஆனது 7 mm/s இருந்து 2 mm/s குறைக்கப்பட்டுள்ளது. இதனை பாராட்டும் விதமாக CPP சைட் ரெசிடென்ட் மேனேஜர் திரு அசோக்குமார், DRM திரு சரவணன் மற்றும் CBM துறையைச் சேர்ந்த திரு கார்த்திகேயன் அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதுபோன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குரு நியூஸில் இணைந்திருங்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கியது BTR சிவகுமார். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் குரு மீடியா ரூம். நன்றி, வணக்கம்.